இது வந்து அந்த படத்துக்கு ப்ளஸ் தான். தெரிந்தோ தெரியாமலோ அந்த படத்தை வந்து இவங்க இன்னும் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் நான் அமரனை பொறுத்தளவுக்கு பார்க்குறேன். ஏற்கனவே அந்த படம் இருக்கிற மக்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அத்தகைய அமைப்புகள் இவங்க கிட்டையும் ஒரு தடவை படத்தை காட்டியிருக்கணும்ல அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இப்போ இவங்க விஸ்வரூபம் படத்தை எங்கிட்ட காமிச்சிட்டு தான் ரிலீஸ் பண்ணணும்னு இஸ்லாமிய அமைப்புகள் அன்னைக்கு சொன்னாங்க இல்லையா, அன்னைக்கு காமிச்சாருக்காம இந்த பேசுகிற விஷயங்கள் படத்திற்கு எதிராக ஏன் அந்த சமூகத்தை காட்டுறதுல உங்களுக்கு என்ன, அவர் ஒரு மாவீரர் அப்படின்றத காட்டுறீங்க, அவர் இந்த சமூகத்தை சார்ந்தவர்னு காட்டிட்டு போங்களேன், அதற்கு ஒரு தைரியம் இல்லையான்னு கேட்குறாங்க. நான் அவங்க கதையை கொஞ்சம் சொல்லுவேன், இவங்க கதையை சொல்லுவேன், அங்கே சொல்லுவேன், இங்கே சொல்லுவேன். இந்த படமே 5 மணி நேர படமும் இப்போ யாரும் பார்க்க போகிறேன். அப்போ இதுதான் நம்முடைய இலக்குன்னு முடிவு பண்ணி ஒருத்தர் மேலே கதையை வச்சு டிராவல் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் லக்கி பாஸ்கர் அந்த படம் வந்து மக்கள் மத்தியில் விமர்சனங்களை கொஞ்சம் அதிக சம்பாதிக்க அந்த படத்துக்கான ஸ்க்ரீன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அமரன் படத்துக்கான பிரச்சனைகள் தலைத்துக்கிறதுனால ஒருவேளை அந்த அதனோட ஸ்க்ரீனிங்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை வருமோ. ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு அந்தனன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு சினிமா மற்றும் அரசியல் சார்ந்த விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அமரன் விவகாரம் அந்த படத்தில் வந்து இஸ்லாமியர்களை வந்து ஒரு தீவிரவாதிகள் போல சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், படத்தில் இருக்கிற சில வசனங்கள், இராணுவ வீரர்கள் பயன்படுத்துகிற சில வசனங்கள்லாம் வந்து ஜெய் பஜ்ரங் பலின்னு சொல்கிற அந்த இதெல்லாம் வந்து இப்போ விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. எஸ்டிபிஐ கட்சியிலேருந்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விமர்சனத்துக்கு வந்து இந்த விமர்சனம் வரும்ன்றத கணிக்க தவறிட்டாங்களா, இல்லை தெரிஞ்சே சரி இருக்கட்டும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்டில் வச்சுருக்கிறாங்களா, இதை எப்படி எடுத்துக்கிறது இந்த விஷயத்தை? இல்லை, ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மக்களே நடிச்சிருக்காங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாது, அவங்க க்ரௌட் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து தொழில்முறை நடிகர்கள் கிடையாது. அந்த ஊர் மக்களையே இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்கிறாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த படம் எடுக்கணும்னு முடிவெடுக்கும் பொழுது இந்திய இராணுவத்திட்ட இவங்க ஸ்கிரிப்டை சமர்ப்பிக்க சொல்லி சொல்லிட்டாங்க. முழு ஸ்கிரிப்டையும் நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. இப்போது இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் அந்த ஸ்கிரிப்டை டிரான்ஸ்லேட் பண்ணி இராணுவ தலைமை இடத்துல கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க ஃபுல்லாக படிச்சுட்டு தான் இதுக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க. இன்னொன்று, படம் முடிந்த பிறகு படத்தை எங்கள்கிட்ட காட்டுங்கன்ட்டாங்க. இப்போ இந்தியாவினுடைய இராணுவத்தின் உயர் அதிகாரி தன் மனைவியோட வந்து உட்கார்ந்து அவரும் அவருடைய மனைவி மட்டுமே அந்த படத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க ரொம்ப பாராட்டி ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து மீண்டும் அதுக்கப்புறம் பல இராணுவ தலைமை இராணுவ வீரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மேஜர் அவங்க எல்லாமே இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முறை படம் பார்க்குறாங்க. அப்போ அதுலேயும் வந்து அவங்க எந்த குறையுமே காணாமல் ஓகே சூப்பராக இருக்குது படம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அந்த படமே வெளியில் வருது. அதுக்கப்புறம் சென்சார் இருக்குது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இன்னொன்று, காஷ்மீரில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கான்னா பிரச்சனைகள் இருக்குது, தினந்தோறும் பிரச்சனைகள் இருக்குது இல்லையா. அப்போது அதில் இதை சொல்லக்கூடாது சொல்லணும் அப்படின்னு இவங்க சொல்கிறது எப்படின்னு நமக்கு புரியல. இல்லை, இது நீங்கள் சொன்ன இந்த நிகழ்வை ஒட்டி தான் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. சொன்னது போல் இராணுவ அதிகாரிகளுக்கு காட்டினாங்க, இவர்களுக்கெல்லாம் காட்டினாங்க. ஓகே, இதில் இவர் இப்போ இந்த வரிசையில் அங்கே இருக்கிற மக்கள், இல்லை அங்கே இருக்கிற மக்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த அத்தகைய அமைப்புகள் இவங்கக்கிட்டையும் ஒரு தடவை படத்தை காட்டியிருக்கணும்ல அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்களே. தெரியல, ஒருவேளை அங்கே இருக்கிற தலைவர்கள் யாராவது எங்கள்கிட்ட படத்தை காமிச்சிட்டு தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்த நிச்சயமாக காமிச்சிருப்பாங்க. நான் அப்படி ஒரு குரலும் அங்கிருந்து வல்லையோன்னு நினைக்கிறேன்னா அப்படி தான் இருக்கணும். என்ன இப்போ இவங்க யாரெல்லாம் படத்தை பார்க்கணும்னு சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் காமிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த படம் வந்து ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க முகுந்த் வரதராஜனுடைய கதைன்னு சொல்லிட்டாங்க. அவர் எந்த ஆப்ரேஷனில் இருந்தாருங்கிறதும் இங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும். இப்போ இவங்க விஸ்வரூபம் படத்தை எங்கிட்ட காமிச்சிட்டு தான் ரிலீஸ் பண்ணணும்னு இஸ்லாமிய அமைப்புகள் அன்னைக்கு சொன்னாங்க இல்லையா, அன்னைக்கு காமிச்சார் கமல். அவங்களெல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து படம் வெளியில் வந்துச்சு. அதே மாதிரி ஒரு வார்த்தை நீங்கள் வந்து எங்கள்கிட்ட காமிச்சிருக்காங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக கமல் காமிச்சிருப்பார். ஸோ இவங்க அன்னைக்கு அதை விட்டுட்டு இன்னைக்கு படம் தியேட்டருக்கு வந்த பிறகு
இவங்க கேட்டிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? காஷ்மீரை மையப்படுத்தினதுன்றதுனால இவங்க கேட்டிருக்கணும். இவங்க கேட்டிருக்கலாம், கேட்டிருந்தா நிச்சயமா காமிச்சிருப்பாங்க. அதுல ஏதாவது ஆட்சேகரமான விஷயம் இருந்ததுன்னா சொல்லியிருக்கலாம், சார் இந்த இடம் வந்து எங்களை கட் பண்ற மாதிரி இருக்கு, அதை மட்டும் எடுத்துருங்கன்னா நிச்சயமா அதை எடுத்திருப்பாங்க. பட் இன்னைக்கு அந்த படம் ஓடி தியேட்டருக்கு வந்து இத்தனை நாள் ஆயிடுச்சு, இதற்கப்புறம் அந்த போராட்டம்ங்கிறது இன்னையிலேருந்து தான் வலுக்குது. ஒருவேளை அவங்க அவங்க மீண்டும் அவங்கள எல்லாரையுமே பார்க்க வச்சு எந்த இடத்துல அவங்க முரண்படுறாங்கன்னு சொல்லி அதை வேணா கட் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அதை வந்து அதுதான் கோரிக்கையாகவும் வைக்கிறாங்க, நீக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. கமல் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் கிடையாது இல்லையா? அவர் வந்து இந்த மத நல்லிணக்கத்தை தொடர்ந்து வலியுறுத்துகிற ஒரு நபராக இருக்கார். இன்னொன்று, இயக்குனரும் வந்து ஒரு மாதிரி பிரச்சனைக்குரிய இயக்குனர் கிடையாது. ஒரு கதையை எடுத்திருக்கிறாரு, அது ஒரு வாழ்க்கை வரலாறுங்கும் பொழுது முகுந்த் வரதராஜனுடைய அவர் எங்கெல்லாம் டிராவல் பண்ணாரோ அங்கேயே போய் எடுக்கணும், அவர் என்ன ஆப்ரேஷன் பண்ணுறாரோ அதே ஆப்ரேஷனை நம்ம ரீக்ரியேஷன் பண்ணணும்னு தான் இவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த உண்மைக்கு நெருக்கமாக அவங்க போயிருக்காங்க. அதில் இவங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்திருந்தா, நிச்சயமாக இருக்குன்னு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதை வெளிப்படையாக இப்போ சொல்லி அதை கொஞ்சம் மாற்றலாம். சினிமாவில் எதுவுமே முடியாது, நான் நான் செஞ்சது தான் அப்படின்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. பார்க்கலாம் அடுத்தடுத்த வாரங்களில் என்ன நடக்குது. ஓகே, அதில் இன்னொரு விஷயமா நான் சொன்ன அந்த டைலாக்ல வந்து ஜெய் பஜ்ரங் பலின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம், அது படத்தில் கூட அது சிவகார்த்திகேயன் சொல்ல மாட்டார். அவர் ஒரு ஹூவாவி அப்படின்னு கேட்டுட்டு திரும்பி பார்ப்பார், இன்னொருத்தர் சொல்லுவார், அதை எல்லோரும் வழிமொழிவாங்க அப்படின்ற போது அப்படியாப்பட்ட அது வந்து ஒரு ஒரு பக்கம் பார்த்தா அது வந்து ஒரு இந்துத்துவ ஒரு சாயத்தை கொண்ட ஒரு வசனமாக ஒரு கோஷமாக அது இருக்கும் பொழுது பொதுவாகவே ஜெய் ஹிந்த் வந்தே மாதரம் இதெல்லாம் வேணால் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதை யூஸ் பண்ணுறாங்களே, அப்போ இதன் பின்னணியில் வந்து அத்தகைய சாயத்தை வந்து வைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு அந்த டயலாக் மூலமாக அந்த ஒரு ஒரு பார்வை இருக்கு. நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது அந்த வசனத்தை பார்க்கணும், அதை நான் கவனிக்கல. இன்னொன்று வந்து இப்போ கமல் வந்து மத சார்பற்ற ஒருத்தராக தான் தன்னை நீண்ட காலமாக இங்கே காமிச்சிட்டு இருக்காரு. உண்மையும் அதுதான், அவரை பொறுத்த அளவுக்கு அவர் வேணா பிறப்பால் பிராமணராக இருக்கலாமே தவிர நிஜத்தில் வந்து அவர் அப்படி கிடையாது. அவருடைய சிந்தனையே வேறையாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த படத்தை அவரே பல முறை பார்த்துருக்கிறாரு. இந்த படத்தை பார்த்துட்டு அவரே எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்து எங்கெல்லாம் எதெல்லாம் விடுபட்டிருக்கோ அதெல்லாம் நீங்கள் திரும்ப எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த படத்தை அவர் எத்தனை முறை பார்த்துருப்பாருங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த காட்சி அவர் நிச்சயமாக உறுத்திருந்ததுன்னா அதை அவரே கட் பண்ணியிருப்பார். பட் தெரியல, என்ன இருந்தாலும் இயக்குனர் தான் இதுக்கு பொறுப்பு இருக்கணும், அவர் தான் பதில் சொல்லணும். பார்க்கலாம் இன்னொரு அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதே போல் அவர் விளக்கம் கொடுத்த ஒரு விஷயமும் அவரோட சமூகத்தை ஏன் வெளிப்படையாக காட்டலன்னு இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. இப்போ இந்து மதம் சார்ந்தவர்கள் அதை சொன்னாங்க. பட் அதற்கு அவரும் ஒரு சொன்னார், அவங்களோட குடும்பத்தார் வந்து அவரை வந்து ஒரு தமிழனாகவும் இந்தியனாகவும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு நினச்சாங்க, நாங்கள் அதனால தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. பட் அதையும் தாண்டி இந்த பேசுகிற விஷயங்கள் படத்திற்கு எதிராக ஏன் அந்த சமூகத்தை காட்டுறதுல உங்களுக்கு என்ன, அவர் ஒரு மாவீரர் அப்படின்றத காட்டுறீங்க, அவர் இந்த சமூகத்தை சார்ந்தவர்னு காட்டிட்டு போங்களேன், அதற்கு ஒரு தைரியம் இல்லையான்னு கேட்குறாங்க. அது ஒரு அரசியலுக்கு பயன்படுத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறதா? இல்லை கேட்கறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, ஏன்னா அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கேட்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனால் டைரக்டர் என்ன சொல்றாருன்னா, அவங்க அப்பாவே அந்த அடையாளம் வேணான்னு சொல்றாரு சார்ன்றார். அதுக்கப்புறம் அவர் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு, ஒரு இந்தியனாகவும் ஒரு தமிழனாகவும் காமிங்க, அது போதும்னு அவர் சொல்றாரு. அதனால இவர் காமிக்கல அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, இது டாக்குமெண்ட்ரி படம் கிடையாது, சினிமா. சினிமாங்கிறது எப்போவுமே ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு அதில் நிறைய கற்பனைகளை சேர்த்து தான் கொடுக்கும், அதுதான் சினிமா. இப்போது சந்திரக்கடத்தல் வீரப்பன் கதையை இங்கே படமாக்கியிருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இல்லை, அதில் நிறைய கற்பனை இருக்கும். அதே மாதிரி ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு அந்த சிவராசன் கதையெல்லாம் இங்கே எடுத்தாங்க. ஸோ அதுலேயும் வந்து நிறைய கற்பனைகள் தான் இருந்துச்சே தவிர அப்படியே வந்து அதை தத்ரூபமாக கொடுக்கல. அப்படி தான் சினிமா, சினிமாவில் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இருக்கும். ஆனால் டாக்குமெண்ட்ரி படம் இருக்குல்ல, அதில் நீங்கள் வந்து அவர் வாழ்ந்த வீடு, அவர் பயன்படுத்தின பொருட்கள், அவர் அப்படின்னு சுற்றி வந்து உண்மை மட்டுமே இருக்கும், அதுதான் டாக்குமெண்ட்ரி. இந்த படம் டாக்குமெண்ட்ரியாக இருந்தால் இவ்வளவு கேள்விகளையும் கேட்கலாம் இல்லையே, ஒரு பொழுதுபோக்கு படம் தானே. அந்த க்வெஸ்சன் கேட்குறவங்களோட நோக்கம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களும் உங்கள் ஆதங்கங்க, எங்கள் சாதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து எல்லை போரில் இப்படி ஒரு தியாகத்தை பண்ணியிருக்கிறாரு, அது எங்களுக்கு பெருமை, அதையே நீங்கள் சொல்லலைன்னு அவங்க கேட்குறாங்க. அது நியாயம்தான், அது அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இன்றைக்கி வந்து அவங்க தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஒரு காலத்தில் அவங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்ததில்லை, கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பாங்க, கருத்துக்களை பத்திரிகையிலையும் இண்டுலையும் சொல்லிட்டு
போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ரோட்டில் இறங்கி பேசுகிற அளவுக்கு மாறியிருக்காங்க. அதுக்கு வந்து காரணம் நிறையா இருக்குது. ஆனால் அவங்க கேட்பதில் நியாயம் இருக்கா இல்லையா? இருக்குது. அதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த நியாயத்திற்கான அந்த கேள்விக்கான பதிலும் இங்கே இருக்குது. ஓரிரு இயக்குநர்கள் வைக்கிறது, இப்போ கோபி நயினார், வசந்த பாலன் இவங்களாம் வைக்கிறது விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு பக்கத்தை காட்டிட்டீங்க, காட்டினது ஓகே, ஒரு பக்கம் காட்டியிருக்கீங்க. இன்னொரு பக்கம் கோபி நயினார் அவர் சொல்கிறது எல்லாமே வந்து ஒருத்தன் சுட்டுட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு பையனை சுட்டுட்டான்னு சொல்லி அந்த சுட்டதை பாராட்டுறீங்க, அந்த பையனோட அம்மா அழுகிறாங்க, அந்த வழியை யாரும் காட்டவே இல்லை, அதை யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து வசந்த பாலன் அந்த காஷ்மீர் மக்களினுடைய அந்த கள நிலவரம், கள சூழல்கள் என்னவாக இருக்கு, அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள் என்னன்றதை பத்தி பேசவே இல்லை அப்படின்னு ஒரு வருத்தத்தோட இதை பதிவு பண்றாங்க. அது ஏதாவது தொட்டு இருக்கணுமோ? இது ஒரு 2.5 மணி நேர படம். இதுல நீங்க எதை நோக்கி போறீங்கிறது ஒண்ணு இருக்கு. ஒரு கதையில 10 கேரக்டர் இருந்தா எந்த கேரக்டரை நம்ம மையப்படுத்தி போகணும்னு ஒன்று இருக்கு. நான் அவங்க கதையை கொஞ்சம் சொல்லுவேன், இவங்க கதையை சொல்லுவேன், அங்கே சொல்லுவேன், இங்கே சொல்லுவீங்கன்னா இந்த படமே 5 மணி நேர படமாக மாறிடும். இப்போ யாரும் பார்க்க போகிறதில்லை. அப்போ இதுதான் நம்முடைய இலக்குன்னு முடிவு பண்ணி ஒருத்தர் மேலே கதையை வச்சு ட்ராவல் பண்ணுறாரு இயக்குனர். அதைத்தான் நீங்கள் விமர்சனம் பண்ணுவேன் தவிர, நீங்கள் அதை காமிக்கல இதை காமிக்கலன்னா அது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு புரியல. வசூல் ரீதியாக அம்மன் படம் எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த வசூல் ரீதியான தகவல்கள் என்னவாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் இத்தகைய பிரச்சனைகள் ஒரு பக்கம் தலை தூக்க அமரன் படத்துக்கு தலை தூக்க, இன்னொரு பக்கம் லக்கி பாஸ்கர் அந்த படம் வந்து மக்கள் மத்தியில் விமர்சனங்களை கொஞ்சம் அதிக சம்பாதிக்க அந்த படத்துக்கான ஸ்க்ரீன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் அமரன் படத்துக்கான பிரச்சனைகள் தலை தூக்கிறதுனால ஒருவேளை அதனோட ஸ்க்ரீனிங்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை வருமோ அப்படிங்கிறதுல, இந்த வசூல் ரீதியாகவும் ஸ்க்ரீனிங்ஸ் ரீதியாகவும் என்ன விஷயங்கள் ஒரு பக்கம் அமரன் சார்ந்து பேசிட்டு அந்த லக்கி பாஸ்கரையும் பேசலாம்னு நினைக்கிறேன். இல்லை, எப்பவுமே ஒரு படம் வந்து சர்ச்சைக்குரியதாக மாறிச்சுன்னா அந்த படம் வந்து இன்னும் நிறைய ஓடும். அதுதான் நம்ம கடந்த காலத்தில் பார்த்தது. இப்போ விஸ்வரூபம் படம் வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில், இந்த படத்தை இங்கே ரிலீஸே பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழல் வரும்போது எனக்கு தெரிஞ்சு பல பேர் கேரளா பார்டரு, ஆந்திரா பார்டர்லாம் போய் படம் பார்த்தாங்க. இதே படம் நார்மலாக வந்துச்சுன்னா இப்படி ஒரு வெறி கொண்டு பார்த்துருப்பாங்களா? படத்தில் என்ன இருக்குன்னு யாருக்கே ஆர்வம் வருமா? வரவே வராது. அப்போது ஒரு நெகட்டிவ் விமர்சனமோ அல்லது அந்த படத்தின் மீது ஒரு கடுமையான வாதமோ வரும்பொழுது இன்னும் என்னடா இருக்குது அந்த படத்தில்னு பார்க்கறதுக்கு பல பேர் போவாங்க. கியூரியாசிட்டி தான் உருவாங்க. அது ஒன்று. இன்னொன்று, முத முறை நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் கவனிக்கலையே, அப்போ இன்னொரு தடவை போய் பார்ப்போம்னு போவாங்க. இது வந்து அந்த படத்துக்கு ப்ளஸ் தான். தெரிந்தோ தெரியாமலோ அந்த படத்தை வந்து இவங்க இன்னும் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் நான் அமரனை பொறுத்தளவுக்கு பார்க்குறேன். ஏற்கனவே அந்த படம் பிச்சுட்டு ஓடுது, இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் அதிகப்படுத்துகிற வாய்ப்புகள் இருக்குது. லக்கி பாஸ்கர் படத்தை பொறுத்தளவுக்கு அது ஒரு எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி. அந்த படம் சொல்கிற கருத்துங்கிறது நியாயமானது அல்ல. ஒரு திருடன் எப்படி வாழ்க்கையில் நல்லவனாக இருக்க முடியும், அவன் வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறாங்கிறத எப்படி நம்ம அக்செப்ட் பண்ண முடியுங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தன் தனக்கு கிடைத்த வாய்ப்பை எவ்வளவு அழகாக பயன்படுத்துகிறான், இங்கே நம்முடைய பணம் என்னவா மாறுது. இப்போ நம்ம பேங்க்கில் போய் ஒரு 5000 ரூபா பணம் போட்டு வரோம், நம்மளை மாதிரி ஒரு 100 பேர் போட்டிருப்பான், அந்த பணம் பேங்க்கில் தான் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது பேங்க்கில் இல்லை, ஊரெல்லாம் சுற்றிட்டு வருது அப்படிங்கிற ஒரு உண்மையை அந்த படம் சொல்லுது. நமக்கே ஷாக்காக இருக்குது, அடடா என்னடா நம்ம படத்தை வச்சு இப்படி இப்போ ரொட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்கிற மாதிரி இருக்க ஒரு புது கோணத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது. நிஜமாக 2 படமே இன்றைக்கி சிறப்பாக ஓடிட்டு இருக்கு. ஓகே. அண்ட் இப்போ வரைக்கும் பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.